தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தம்பிகளே, தங்கைகளே, நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள், நானும் பசியோடு இருக்கிறேன். ஆனால் காசாவில் மேற்கு கரையில் மக்கள் சில மணி நேரம் அல்ல, பல நாள் பசியோடு இருக்கிறார்கள். அவர்கள் உணவுக்காக வயிற்று பசியோடு இருப்பது மட்டுமல்ல, குடிக்க நல்ல நீர் இல்லாமல் நாத்தவிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் பசியோடு இருக்கிறார்கள். காயமுற்றால் மருந்திடுவதற்கு மருத்துவமனை இல்லாத தவிப்போடு இருக்கிறார்கள். அக்டோபர் 7ஆம் நாள் ஹமாஸ் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் அறிவித்தார், இனிமேல் காசா பகுதிக்கு நோ வாட்டர், நோ ஃபுட், நோ மெடிசன், நோ எலக்ட்ரிசிட்டி எதுவும் கிடையாது என்று அறிவித்தார். இதை அறிவித்து 100 நாட்கள் ஆகின்றன. இந்த 100 நாட்களில் அந்த மக்களில் சற்றொப்ப 20,000 பேர் மடிந்து போயிருக்கிறார்கள். யாருக்கு எப்போது என்ன நேரிடும் என்று தெரியாது. ஒரு பாலத்தீன குழந்தை பிறந்த உடனே அதனுடைய கையிலே பச்சை குத்துகிறார்கள், அதனுடைய பெயரை பச்சை குத்துகிறார்கள். ஏன்? அந்த குழந்தை குண்டுமாரியிலே கொல்லப்பட்டு தலை சிதறி அடையாளம் தெரியாமல் போனால் இறந்த குழந்தை யார் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக பிறந்த உடனே பச்சை குத்துகிறார்கள். தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கி இன்றைக்கு 74வது நாள். போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஐநாவில் வாக்கெடுப்பு நடக்கிறது. பாதுகாப்பு மன்றத்தில் அமெரிக்காவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் அந்த தீர்மானத்தை ஏற்கிறார்கள். ஆனால் போர் நின்ற பாடில்லை. போர் நிறுத்தம் என்ற முழக்கம் உலகமெங்கும் ஒழிக்கிறது. ஆனால் யாரும் அதை ஏற்க மறுக்கிறார்கள். இஸ்ரேலும் அதன் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்கிறார்கள். நண்பர்களே, இது இனப்படுகொலைதான் என்பதற்கு அந்த 20,000 பேர் கொல்லப்பட்டிருப்பது மட்டுமல்ல சாட்சி. 23 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து செல்லுமாறு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலிலே சொன்னார்கள், வடக்கிலே இருப்பவர்களெல்லாம் தெற்கே போய்விடுங்கள் என்று. தெற்கே போனதற்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் இங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு போய்விடுங்கள் என்று. எது பாதுகாப்பான இடம்? வடக்கிலிருந்து தெற்கே போகிறவர் தெற்கு பாதுகாப்பு. தெற்கிலிருந்து எங்கே போவது? பக்கத்தில் இருக்கிற எகிப்தினுடைய சைனாய் புனாநாட்டிற்குத்தான் போக வேண்டும். அங்கு போனால் எகிப்து அவர்களை ஏற்றுக்கொள்ளார், அண்டை நாடுகளுக்கு போக முடியாது. எனவே அங்கே வைத்து அவர்களை படுகொலை செய்கிறார்கள். பாலஸ்தீனர்கள் என்பதற்காகவே படுகொலை செய்கிறார்கள் என்பதற்கு 3 பெயர்களை நான் சான்றாக குறிப்பிட விரும்புகிறேன். யோத்தம் ஹைம், அலோன் ஷமிட், சமர் லலூகா. நாம் சுருக்கமா புரிந்து கொள்வதற்காக 3 பேர், யோத்தம், அலோம், சாமியர். யார் இவர்கள்? அக்டோபர் 15ஆம் நாள் இந்த போரினுடைய, மன்னிக்க வேண்டும், டிசம்பர் 15ஆம் நாள் இந்த போரினுடைய 71வது நாளில் காசா நகரத்தில் ஒரு கட்டிடத்தில் இருந்து 3 பேர் வெளியே வருகிறார்கள். அந்த 3 பேரும் மேலே சட்டை அணியவில்லை. அவர்கள் வெள்ளை கொடியை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். அந்த 3 பேரும் சட்டை அணியவில்லை என்பது ஏன் முக்கியம் என்றால், சட்டைக்குள் குண்டு வைத்திருக்கிற தற்கொலை குண்டுதாரிகளாக அவர்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் வெற்றுடம்போடு தெருவிற்கு வருகிறார்கள். அதற்கு மேலே கலியிலே வெள்ளை கொடி வைத்திருக்கிறார்கள். அவர்களை இஸ்ரேலினுடைய IDF எனப்படுகிற அந்த படையைச் சேர்ந்த ஒரு சிப்பாய் சுடுகிறான். இந்த 3 பேரும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள்.
சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு தெரிகிறது. அந்த மூன்று பேரும் பிணை கைதிகளாக அக்டோபர் 7 பிடித்து வரப்பட்டவர்கள். அந்த பிணை கைதிகள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுவதற்காக இஸ்ரேலிய படையை நோக்கி வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் சுட்டுத் தள்ளப்படுகிறார்கள். இஸ்ரேலியுடைய பாதுகாப்புத்துறை பேச்சாளர் டேனியல் ஹகாரி அவர் செய்தியாளரிடம் அறிவிக்கிறார், நாங்கள் தவறு செய்துவிட்டோம், நாங்கள் அவர்கள் யார் என்று தெரியாமலே சுட்டு தள்ளிவிட்டோம், இது எங்கள் படையினர் செய்த தவறுதான், இனி இந்த தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். நமக்கு எழுகிற கேள்வி என்னவென்றால், அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்பது ஏன்? சட்டை போடாமல் வந்தார்கள், வெள்ளை கொடியோடு வந்தார்கள், அவர்கள் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, ஆனாலும் சுட்டுவிட்டார்கள், அது தவறு. ஏன் தவறு? அவர்கள் பாலஸ்தீனர்கள் இல்லை என்பதால் தவறு. அவர்கள் பாலஸ்தீனர்களாக இருந்திருந்தால் ஹராரி அதை தவறு என்று சொல்ல மாட்டார். அப்படியானால் என்ன பொருள்? ஆயுதபாணியாக தற்கொலை குண்டுதாரியாக வந்தால்தான் சுடுவார்கள் என்பது இல்லை. சட்டை இல்லாமல் வெள்ளை கொடியோடு வந்தாலும் அவன் பாலஸ்தீனனாக இருந்தால் சுட்டுக் கொள்வார்கள், அது தவறு என்று கருத மாட்டார்கள், அதை வீரச் செயல் என்று கருதுவார்கள். நண்பர்களே, இந்த பாலஸ்தீனர்கள் மேற்கு கரையிலும் காசா முனையிலும் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கும் இந்த மனித உரிமை சாற்றுரைக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் எண்ணி பார்க்கலாம். 1945 ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பட்டயம் எழுதப்பட்ட போது அதிலே எழுதினார்கள், We the peoples of the United Nations determined to save succeeding generations from the scourge of war which in our lifetime has brought untold sorrow to mankind. இரண்டு உலகப் போர்களில் இந்த மனித குலத்திற்கு பேரழிவை தோற்றுவித்த போர் என்கிற தீங்கு எதிர்காலத்தில் நிகழக்கூடாது என்பதற்காக இந்த சாசனத்தை ஏற்கிறோம். அப்படி ஏற்பதன் மூலம் போர் தீங்கை தடுப்பதற்கு என்ன வழி? To develop friendly relations among nations based on respect for the equality of rights and self-determination of nations. மக்கள் இனங்களுக்கும் தேசங்களுக்கும் சுயநிர்ணய உரிமை, தன்தீர் உரிமை வேண்டும். அந்த உரிமை பாதுகாக்கப்படுமானால், அந்த உரிமை மதிக்கப்படுமானால் உலகம் போர்களற்ற உலகமாகும். அதுதான் இனக்கொடுகை நிகழாத ஒரு உலகத்தை படைப்பதற்கான வழி. பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தில் அவர்கள் என்ன கோருகிறார்கள்? அந்த உரிமையை தான் கேட்கிறார். உலகின் ஒவ்வொரு தேசமும் அந்த உரிமையை கேட்கிறார். ஐநா தொடங்கப்பட்ட போது 51 உறுப்பு நாடுகள் இருந்தன. இன்றைக்கு 193 உறுப்பு நாடுகள் இருக்கின்றன. ஏன் இத்தனை நாடுகள் போராடி தங்களுடைய விடுதலையை பெற்றிருக்கின்றன? இத்தனை தேசங்கள் போராடி தங்களுடைய தன்தீர் உரிமையை நிலைநிறுத்தி இருக்கின்றன. அந்த உரிமையற்ற தேசங்கள், அரசுரிமையற்ற தேசங்கள் அரசுரிமைக்காக போராடுகின்றன. இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் 1948 டிசம்பர் 10 பாரிஸில் கூடிய ஐநா பொதுப்பேரவை இயற்றிய இந்த உலகளாவிய மனித உரிமை சாற்றுரை அல்லது பிரகடனம். ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் நண்பர்களே, டிசம்பர் 10 இந்த சாற்றுரை நிறைவேற்றப்பட்டது. டிசம்பர் 9 ஐநா பொதுப்பேரவை இன்னொரு சட்டத்தை இயற்றியது. அதுதான் கன்வென்ஷன் டு பிரிவென்ட் அண்ட் பனிஷ் த கிரைம் ஆஃப் ஜினோசைட். இனப்படுகொலை அல்லது இன அழிப்பு என்கிற இந்த குற்றத்தை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான பன்னாட்டு ஒப்பந்தம் ஒரே நாள் தான், 9 நிறைவேற்றப்பட்டது, 10 நிறைவேற்றப்பட்டது. இந்த உரிமைகள் இந்த 75 செயல்படுத்தப்பட்டிருந்தால் இந்த இன அழிப்பு கொடுமை முடிவுக்கு வந்திருக்கும். இல்லை, 75 முன்பு மே மாதம் இஸ்ரேல் பிறந்தது. அதே மே மாதத்தில் பாலஸ்தீன மக்கள் நக்பா எனப்படுகிற பேரழிவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். தாயகத்தை விட்டு லட்சக்கணக்கானவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். தாயகத்திற்குள்ளே எஞ்சியிருந்தவர்கள் அவர்களது சொந்த ஊர்களில் விரட்டப்பட்டார்கள். அவர்களது நிலங்கள் பறிக்கப்பட்டன, வாழ்வு பறிக்கப்பட்டது. உலகெங்கும் அவர்கள் சிதறி போனார்கள். இதே
யூத மக்கள் ஹோலோகாஸ்ட் எனப்படுகிற இன அழிப்புக்கு ஆளானதனுடைய தொடர்ச்சிதான் ஐநாவின் பிறப்பு, அதனுடைய தொடர்ச்சிதான் மனித உரிமை சாத்திரையின் பிறப்பு, அதனுடைய தொடர்ச்சிதான் இனவழிப்புக்கு எதிரான ஒப்பந்தத்தினுடைய பிறப்பு. ஆனால் ஒரு இனவழிப்புக்கு பதிலாக, ஹோலோகாஸ்டுக்கு பதிலாக நக்பா பாலத்தீனர்களுக்கு எதிராக ஏவப்பட்டது. எந்த விதத்திலாவது இந்த ஹோலோகாஸ்டுக்கு, யூதர்கள் இன அழிப்புக்கு, ஹிட்லரும் முசோலினியும் செய்த குற்றங்களுக்கு பாலத்தீனர்கள் பொறுப்பா என்றால் இல்லை. ஆனால் பாலத்தீனர்கள் வாழுகிற நாட்டை இஸ்ரேலுக்கு தாரை வார்த்தன உலக வல்லரசுகள், நீங்கள் போய் அங்கே உங்களுக்கு தாயகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் மோசஸினுடைய காலத்தில் யேசுவாவினுடைய உறுதிமொழியை ஏற்று அது எங்கள் தாயகம், நாங்கள் திரும்பி போகிறோம் என்றார்கள். இது புராண கதை, கற்பனை தாயகம். ஆனால் பாலத்தீனர்கள் 48 துரத்தப்பட்டது எடறிந்த வரலாறு அறிந்த உண்மை, சான்றுகளோடு கூடிய உண்மை. ஆனால் பாலத்தீனர்களுக்கு தாயகம் திரும்புவதற்கான உரிமை இல்லை. பாலத்தீனர்களை விரட்டி அடித்ததை தடுக்க முடியாதாயினா, பாலத்தீனர்களுடைய தாயகம் மீட்சி உரிமையை பாதுகாக்க முடியாதாயினா, இன்றைக்கு பாலத்தீனர்கள் இன அழிப்பு செய்யப்படுவதையும் தடுக்க முடியாத நிலையிலே தான் இருக்கிறது. UNO என்பது UN0 என்பதை நிரூபித்திருக்கிறது. உலக நாடுகள் இதனை தடுக்க முடியவில்லை. இஸ்ரேலுக்கு வல்லரசுகளுடைய ஆதரவு இருக்கிறது. நண்பர்களை, நான் இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு இன அழிப்பிலிருந்து பிறந்த ஐநா இன்னொரு இன அழிப்பை தடுக்க முடியாத நிலையிலே இருக்கிறது. உலக ஒழுங்கு கேள்விக்குள்ளாகிறது. இந்த நிலையிலே தான் ஒரே ஒரு செய்தி இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். From the river to the sea, Palestine shall be free. என்ன பொருள் இதற்கு? ஜோர்டான் ஆறு முதல் மத்திய தரை கடல் வரை பாலத்தீன தேசம் விடுதலை பெறும். இந்த முழக்கம் நியூயார்க்கிலே கேட்கிறது, லண்டனிலே கேட்கிறது, டொரண்டோவிலே கேட்கிறது, பெர்லினிலே கேட்கிறது, கெய்ரோவிலே கேட்கிறது, சென்னையிலே கேட்கவில்லை, தில்லியிலே கேட்கவில்லையே. பக்கத்திலே தமிழீழத்தில் நம்முடைய இனம் அழிக்கப்பட்ட போது போரை நிறுத்து என்று கிளர்ந்தெழுந்த இந்த சென்னையும் தமிழ்நாடும் பாலத்தீன இன அழிப்புக்கு எதிராக ஏன் கிளர்ந்தெழவில்லை? இந்த இன அழிப்பு தொடருமானால் ஒரு விளைவு ஏற்படும். என்ன தெரியுமா? நெட்டன்யாகு சொல்லுகிறார், We have a right to self-defense. நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை உண்டு. எங்களை தற்காத்துக் கொள்ளுவதற்காக காசாவை அழிப்போம், அதற்காக மேற்கு கரையை அழிப்போம், அதற்காக கோலன் சிகரத்தை கைப்பற்றுவோம், சிரியாவை அழிப்போம், எல்லாம் எங்களுடைய தற்காப்புக்காக. அதற்கு பிறகும் தற்காப்பு இல்லை என்றால் இந்த பாலத்தீன இளைஞன் மீண்டும் ஹாமாஸை விட தீவிரமான ஒரு இயக்கமாக கிளர்ந்தெழுந்தால் அவன் இருக்கிற இடத்திலே எல்லாம் நீங்கள் போய் அழிக்க வேண்டும். இது எங்கு போய் முடியும்? சூயஸ் கால்வாய் மூடப்பட்டால் உலக பொருளியல் என்னவாகும்? கப்பல் போக்குவரத்து தடைப்படும். இது உலக போராக மாறுகிற ஆபத்து இருக்கிறது. உலக போர் அணு ஆயுத போராக மாறும். இஸ்ரேல் ஒரு அணு ஆயுத வல்லரசு. உலகெங்கும் அது ஏற்றுமதி செய்வது ஆயுத தளவாடங்களை, உளவு கருவிகளை. இந்திய அரசு, மோடி அரசு அமெரிக்காவுக்கு அடுத்தபடி இஸ்ரேலிடமிருந்துதான் படை தளவாடங்களை இறக்குமதி செய்கிறது. மறந்து விடாதீர்கள். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இஸ்ரேலின் கையை கட்டி போடுவதற்கான வழி. தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து, தென்னாப்பிரிக்க வெள்ளை இனஒதுக்கல் அரசை எதிர்த்து உலகெங்கும் நடத்திய புறக்கணிப்பு இயக்கத்தை போல இஸ்ரேலை புறக்கணிப்போம், இஸ்ரேலுக்கு முண்டு கொடுக்கிற அமெரிக்க வல்லரசை புறக்கணிப்போம் என்ற இயக்கத்தை உலகு தழுவிய முறையிலே கொண்டு செல்ல முடியும். அப்படி கொண்டு சென்றால் போரை தவிர்த்து சர்வதேச சட்டங்களின்படியே இஸ்ரேலை படிய வைக்க முடியும், பாலத்தீன விடுதலையை சாதிக்க முடியும். எனவேதான் பாலத்தீனம் என்ற முழக்கம். இந்த முழக்கத்தோடு நியூயார்க்கில், லண்டனில் ஊர்வலம் செல்லுகிறவன் அத்தனை பேர் பாலத்தீனியன் அல்ல, அராபியன் கூட அல்ல, இஸ்லாமியன் கூட அல்ல, யூதர்கள். ஜூஸ் ஃபார் பீஸ் என்ற முழக்கத்தோடு, நாட்டின் அவர் நேம் என்று முழங்குகிறார்கள். எங்கள் பெயரிலே போர் தொடுக்காதே, இஸ்ரேலின் செயலுக்கு யூதர்கள் பொறுப்பில்லை என்று அவர்கள் கோருகிறார்கள். யூத தலைநகரத்திலேயே போராடுகிறார்கள். இந்த போராட்டத்திலே நாம் இணைந்து நிற்போம். பாலஸ்தீனியம் ஷல் பி ஃப்ரீ.
பாலஸ்தீனத்தினுடைய உரிமையை மதிப்போம், அவர்களது உரிமை பசியை தணிப்போம், அவர்களது விடுதலை பசிக்கு நாம் ஆதரவு அளிப்போம். 10% கூட பாலஸ்தீனர்கள் இல்லாத நகரங்களில் லட்சக்கணக்கிலே மக்கள் திரண்டு போராடுகிறார்கள். நாம் இங்கே மெரினாவிலே ஒரு தமிழ் வசந்தம் கண்டோம். இந்த வசந்தம் என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? எகிப்திலே தாகீர் சதுக்கத்திலே அரபு வசந்தம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. இன்றைக்கு அந்த அரபு வசந்தத்தை இந்த தமிழ் மண்ணுக்கு கொண்டு வருகிற கடமை மாணவர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது. இந்த செய்தியை பெற்றோருக்கு கொண்டு செல்லுங்கள், மற்றோருக்கு கொண்டு செல்லுங்கள். நீங்கள் முன்னின்று வழிநடத்துங்கள். முதியவர்களை இளையவர்களை வழிநடத்துவது தமிழ்நாட்டிலே புதிய செய்தி அல்ல. நன்றி, வணக்கம்.